பாம்பை கண்டா படைய நடுங்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாம்பையே செல்ல பிராணியா வளர்க்கக்கூடிய ஒரு சிலரை தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சவுத் அமெரிக்காவை சேர்ந்த மெடிசான் சொல்லப்படக்கூடிய இந்த லேடி கிரீன் அனகொண்டாவையே ஒரு பெட் அனிமலா வளர்க்கறாங்க. சின்ன வயசுல இருந்தே பாம்புகள் மேல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்ச இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த அனகொண்டாவை வளர்க்கறாங்க. அடுத்தது பீட்டர் ரைஸ் சொல்லப்படுற இந்த மனுஷன் பைத்தான் பாம்பையே ஒரு செல்ல பிராணியா வளர்க்கறாங்க. இந்த பாம்பு 17 அடி நீளமா வளர்ந்திருக்க காரணம் பீட்டர் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய முயல் குட்டியை இந்த பாம்புக்கு சாப்பிட கொடுப்பாராம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்த பாம்பை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா அமெரிக்காவை சேர்ந்த சென்னல்னு சொல்லப்படக்கூடிய இவர் ஒரு ப்ரொஃபஷனலான பாம்பு பிடிக்கிறவருங்க. எப்பவுமே இந்த உலகத்துல அதிபயங்கரமான விஷமுள்ள பாம்புகளோட பட்டியல்ல கிங் கோப்ரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாம்பையே ஒரு பொட்டி பாம்பா மாத்திட்டாருங்க. இந்த மூணு பாம்புகள்ல உங்களை வியக்க வச்ச பாம்பு இதுன்னு மறக்காம கமெண்ட்ல வீடியோல மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பாசத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் குட்டான வீடியோவை தான் பார்க்க போறோம். சைனாவை சேர்ந்த குஹாய்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லேடி 5 வருஷமா ஒரு துணிக்கடையை நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் கடையை திறக்கும் போதும் கடையில இருக்கிற துணிகளும் குப்பையும் தரையில கொட்டப்பட்டிருக்குமா. ஒரு பூனை தான் இந்த வேலையை பண்ணிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை அந்த பூனையை வெளியில துரத்தும் போதும் அது கடைக்குள்ளேயே ஓடி வந்திருக்கு. நல்லா செக் பண்ணதுல அந்த கடைக்குள்ள ரெண்டு பூனை குட்டி இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. இப்போ அந்த தாயையும் பால் குடிக்கக்கூடிய அந்த பூனை குட்டிகளையும் கடைக்காரங்க தான் வளர்க்கறாங்க. அடுத்த கிளிப்பை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2016 ஆம் ஆண்டு ஒருத்தங்களோட ஏசி அவுட்டோர்ல ஒரு பருந்து முட்டையிட்டு குஞ்சு பொடிச்சிருக்கு. ஆனா அந்த லேடி துப்பரவு பண்ணும் போது அந்த குஞ்சுகளை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இதை கவனிச்ச அந்த பருந்து அந்த டோர் வழியா யாரெல்லாம் எட்டி பார்த்தாலும் எல்லாரையும் தலையில கொத்திக்கிட்டே இருந்திருக்கு. மகாராஷ்டிரால ஒரு குரங்கு அந்த கிராமத்துல இருந்து ஒரு குழந்தைய தன்னோட குழந்தையா நினைக்க ஆரம்பிச்சிருக்கு. குழந்தையோட அம்மாவை தவிர வேற யாரையும் அந்த குழந்தைய தொட விடாதுங்க.